Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. Jai Krishna Balaram, Krishna Balaram, Krishna Balaram, Jai Krishna Balaram. Jai Radha Madhura Parirada Madhura Parirada Jai Prabhupada 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 Jai Prabhupada जय श्रीमान भगवत की दास श्री प्रभुपाद की जय। ओम नमः भगवते वासुदेवाय, ओम नमः भगवते वासुदेवाय, ओम नमः भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையிலே அத்தியாயம் 10 பூரணத்தின் வைபவம். 10 அத்தியாயம் பகவத்கீதையில பூரணத்தின் வைபவம் அப்படின்ற தலைப்புல 35வது பதம் 10 அத்தியாயம் 35வது பதம். தயத்ரீச்சந்தசாமஹம் மாசானாம் வாசதீஷுவதம் மாசானாமாசதீஷுவஹம் ருதுநாம் குசுமாகர துகசாம துதாசாம்நா காயத்ரீ சந்தசாமஹம் மாசானாம் வாசதீஷுவஹம் மாசானாம் வாசதீஷுவஹம் ஜுதுநாம் குசுமாகர ப்ரஹத்சாம ப்ரஹத்சாமம் ததா கூட சாம்னா சாமவேத பாடங்களில் காயத்ரி காயத்ரி மந்திரம் சந்தசா கவிதைகளில் அகம் நான் மாசானாம் மாதங்களில் மார்க்கசீச மார்க்கலி அகம் நான் ருதுநாம் பருவங்களில் குசும ஆகர வசந்தம்
மணி பேருக்கும் சொல்லுறேன் எழுதியவர் ஸ்ரீல பிரபுபாதா. ஸ்ரீல பிரபுபாதா கி சாமவேத மந்திரங்களில் நான் பிரகத் சாமம், கவிதைகளில் நான் காயத்ரி, மலர்களில் நான் மார்கழி மாதம் மார்க்கசீச நவம்பர் டிசம்பர், பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம் சொல்லுரை. வேதங்களில் நான் சாமவேதம் என்று பகவான் முன்னரே விளக்கினார். பல்வேறு தேவர்களால் இசைக்கப்படும் அழகிய பாடல்கள் நிறைந்தது சாமவேதம். இத்தகைய பாடல்களில் உண்டான பிரகத் சாம் நள்ளிரவில் பாடப்படுவதும் இனிமையான ராகத்தை உடையதும் ஆகும். சமஸ்கிருதத்தில் கவிதையை ஒழுங்குபடுத்த பல்வேறு இலக்கண விதிகள் உள்ளன. அவை பெரும்பாலான நவீன கால கவிதைகளைப் போன்று எதுகை மோனையும் இல்லாமல் மனம் போன போக்கில் எழுதப்படுபவை அல்ல. சிறப்பு வாய்ந்த அத்தகு கவிதைகளில் தகுதி வாய்ந்த அந்தணர்களால் ஜபிக்கப்படும் காயத்ரி மந்திரம் மிகவும் பிரபலமானதாகும். காயத்ரி மந்திரம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எட்டு இறையுணர்வை அறிவதற்கான மந்திரம் என்பதால் பரமபுருஷரின் பிரதிநிதி ஆகும். இந்த மந்திரம் ஆன்மீகத்தில் முன்னேறிய நபர்களுக்கானது. இதனை ஜெபிப்பதில் வெற்றியடைபவன் இறைவனது தெய்வீக நிலையில் நுழையலாம். ஜட இயற்கை விதிகளின்படி சத்வகுணத்தின் தன்மைகளை பெற்று ஒருவர் பக்குவமான நபராக நினைத்திருக்கும் போது அவர் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கும் தகுதியுடையவன் ஆகின்றார். வேத கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான இந்த காயத்ரி மந்திரம் பிரம்மனின் சப்த அவதாரமாக கருதப்படுகின்றது. இது பிரம்மதேவரால் தொடங்கப்பட்டு சீடப்பரம்பரின் மூலம் உபதேசிக்கப்பட்டு வருகின்றது. மார்க்கசீச மார்கழி மாதத்தின் போது வயல்களில் அறுவடை செய்யப்பட்டு மக்கள் பெருமகிழ்ச்சி அடைவதால் இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது. பருவங்களில் சிறந்த வசந்த காலம் உலகெங்கிலும் விரும்பப்படுகிறது. எனினும் இது மிகவும் வெப்பமானதும் அல்ல, மிகவும் குளிரமானதும் அல்ல. மேலும் பூக்களும் மரங்களும் இப்பருவத்தில் பூத்து குழம்புகின்றன. கிருஷ்ணரின் லீலைகள் சம்பந்தமான உன்னதமான பற்பல உற்சவங்கள் வசந்த காலத்தில் வருகின்றன. எனவே பருவங்காலங்களில் மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிநிதியாகவும் இந்த மார்கழி மாதம் வசந்த காலம் கருதப்படுகின்றது. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தாஸ்தாமினி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி குருவாணி பிச்சாரிணே நிர்விசேஷா சுந்தவாரி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவா ஸ்ரீ குரு பக்தவிருந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண. சாமவேத மந்திரங்களில் நான் பிரகத் சாமம், கவிதைகளில் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்க்கசீச மார்கழி மாதம், பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பத்தாவது அத்தியாயத்தில் பல சிறப்பான விஷயங்கள்லாம் சொல்றார். இதெல்லாம் மிகச்சிறந்தவையாக இருக்கின்றதோ அதெல்லாம் பகவான பிரதிநிதிக்கக்கூடியது சுருக்கமா. அதனால ஒவ்வொரு பொருளையும் எப்படி நான் வந்து என்னை பிரதிநிதிக்கும் விதமாக இருக்கின்றது, நான் எப்படி அதில் பிரதிநிதிக்கிறேன் அப்படின்றத பகவான் சொல்றார். குறிப்பா இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து மாசானா மார்க்கசீசோ ரகம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துற மாதங்களில் நான் மார்க்கசீஷ் மார்க்கசீஷ் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்னு. இப்ப வரக்கூடிய என்ன கிழமை மார்கழி மாசம் வருது? வியாழன். இப்ப நிறைய பசங்களுக்கு தமிழ் மாச பேரே தெரியாது. தமிழ் மாசம் சொல்லுங்க. 12 மாசம் வரிசையா தெரிய அந்த மாதிரி நிலைக்கு நம்ம இருக்கோம். இல்ல மார்கழி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த மாதத்தை பகவத்கீதையில் இந்த 10வது அத்தியாயத்தில் தன்னை பிரதிநிதிக்கக்கூடிய மாதங்களாக வைத்திருக்கிறார். மாசானா மாசு கிறிஸ்தோ ரகம், மாதங்களில் நாம் மாதிரியாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட விசேஷமான இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப பக்திக்கு மிகவும் முக்கியமானது, பக்திக்கு ரொம்ப முக்கியமானது. பகவான் வந்து பக்தர்களுக்கு நல்ல பக்தியை அளிப்பதற்காக எப்பயுமே முயற்சிட்டே இருக்க, முயற்சி செய்து கொண்டே இருக்க. எப்படி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளை எப்பயுமே நேசிக்கிறாரோ, எப்பயுமே தன்னுடைய குழந்தைகள் தன்னிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது மாதிரி எப்படி ஒரு தாய் தந்தையை தன்னுடைய குழந்தைகள் நேசிக்கிறாங்களோ, அது மாதிரி பகவான் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா மக்களையும் உயிரினங்களையும் பகவான் நேசிக்கிறார். எப்படியாவது அவங்க திரும்பி என்னுடைய பக்தியில வரணும்னு தான் விரும்புற பகவான். ஏன்னா நம்ம வந்து பொதுவா பகவானை மறந்து நம்ம இங்க நம்முடைய சொந்த விருப்பத்தின் கீழே பகவானை மறந்து செயல்படுறோம். பகவானுடைய விருப்பம் எப்பயுமே பக்தர்கள் எல்லாரும் என் கூட இருக்கணும்னு தான் விரும்புறேன், எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய சேர்ந்து இருக்கணும்னு தான். அதுக்காக தான் பகவான் அவதாரம் செய்கிறார் பக்தர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு, அது போக பக்தர்களை திருப்பி தன்னுடைய இடத்திற்கு அழைத்து கொள்வதற்காக. அதனால சில பிரபுபாலா பத்திரிகைக்கு பேர் என்ன வச்சார், பேக் டு காட் ஹெட். பேக் டு காட் ஹெட், திருப்பி நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கான வழி அப்படின்னு வச்சார். அதனால எல்லாருடைய நம்மளுடைய நோக்கம் என்னன்னா நம்ம பகவான்கிட்ட திரும்பி சொல்றது. எப்படி ஒரு தந்தையை பிரிந்த மகன் இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம பகவானை பிரிந்து இருக்கிறோம். இதுதான் நம்முடைய கஷ்டத்திற்கு மிக முக்கியமான காரணம். நம்முடைய இந்த ஜட உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து என்னன்னா பகவானை மறந்து இருக்கக்கூடிய நம்முடைய நிலை. அதனால பகவான் என்ன செய்யறாருன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னை நினைவுபடுத்துவதற்காக பகவானே குலசமய வர்றார், பகவானே பல சமயங்களில் வர்றார், பகவானே பக்தராகவும் வர்றார், அதுபோக தன்னுடைய பக்தர்களையும் இங்கே அனுப்புகிறார் இல்லையா. பகவான் வந்து உபதாரம் எடுத்து தன்னுடைய லீலைகளை இந்த மண்ணுலகளை புரிந்து எப்படி பகவான் நம்ம வழிபடணுன்றதுக்கு சாட்சியாக இருந்துட்டு போகிறார். அதுபோக பகவான் பக்தராக வந்து சைதன்ய மகாபிரபு வந்தார், சைதன்ய மகாபிரபு கி. அந்த மாதிரி எப்படி ஒரு பக்தர் கிருஷ்ணன் மேல பக்தி செலுத்தணுன்றதை கற்றுக் கொடுப்பதற்காக வந்துட்டார், அதுபோக தன்னுடைய பக்தர்கள் அனுப்புறார். சில பிரபுபா சில பிரபுபாதி பிரபுபா மூலம் நமக்கு எல்லாருக்கும் அந்த பக்தி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி பகவான் எப்பயுமே எல்லா நபர்களுக்கும் எல்லா ஜீவராசனும் பக்தியை வழங்குறதுக்காக எப்பயுமே ஆவல் தேவராக. அப்படிப்பட்ட பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மார்கழி மாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கார், மார்கழி மாதத்தை கொடுத்துருக்கார். இப்போ இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பகவானை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. எப்படி இந்த மார்கழியை கொடுத்தார் பகவான், தன்னுடைய பக்தர் மூலமாக, யார் மூலமாக, ஆழ்வார்கள் மூலமாக. எந்த ஆழ்வார் மூலமா மார்கழி மாதம் வந்துச்சு, ஆண்டாள் தெய்வம், ஆண்டாள் தேவிக்கு. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆண்டாள் தேவி மூலமா நம்ம மார்கழிய மிகவும் சிறப்புக்குரியதா. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிருந்தாவனத்துல மதுரால கோபியர்கள் வழிபட்டாங்களோ அதே வழிபாட்டுக்குரிய முறையை ஏற்று ஸ்ரீமதி ஆண்டாள் தேவி பகவானுடைய பக்தியில மிகவும் ஆழ்ந்து போனார். பொதுவாக ஆழ்வார்னா பகவானுடைய பக்தியில ஆழ்ந்து இருப்பவர், அவங்கள ஆழ்வான்னு சொன்னார். ஆழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுடைய பக்தியிலே ஆழ்ந்து இருக்கக்கூடிய நபர். ஒரு பக்தர், தூய பக்தர், பகவானுடைய நினைவில் இருக்கக்கூடியவர் ஆழ்வார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஆழ்வார்னா 12 ஆழ்வார் முக்கியமாக உதாரண புருஷர்களாக இருந்தவர், பகவானுடைய பக்தியில முழுமையா ஆழ்ந்து இருந்தவர். அதுல ஒரு பக்தர்
பக்தையாக இருந்தவர் ஆண்டாள். அவர் எப்படி நமக்கு வந்து பக்தி இந்த மாதத்துல செலுத்தணும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். எப்படி ஆண்டாள் தேவி நமக்கு பக்தியை எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல செலுத்தணுன்றத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். முக்கியமா இந்த மார்கழி மாதம் எதற்கு மிகச்சிறந்ததாக கருதப்படுதுன்னா, பகவானுடைய நாமத்தை அதிகாலையில் எழுந்து ஜபிக்கிறதுக்கு மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. பகவானுடைய நாமத்தை அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்றாங்க. சிதன மகாபிரபு பகவான் நாமத்தை கொடுத்தார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தினசரி நம்ம பகவான் நாமத்தை உச்சரிக்கின்றது கற்றுக் கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி பகவான் நாமத்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கு பழகிறதுக்கு பல்வேறு ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நமக்கு வந்து அதை வலியுறுத்தி இருக்காங்க. எப்படி கோசாமிகள் வந்து பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வழிபாட்டை உறுதிப்படுத்தி பகவான் நாமத்தை சொல்றதுல மிக முக்கியமான கோட்பாடுகளை நியமிச்சாங்களோ, அது மாதிரி ஆழ்வார்களும் பகவானுடைய நாமத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா ஆண்டாள் தேவி பகவான் நாமத்தோட முக்கியத்துவம் மட்டும் சொல்லாம அதிகாலையில இருந்து பகவான் நாமத்தை சொல்றதோட முக்கியத்துவத்தை இந்த ஆவசரி மாதத்துல வலியுறுத்தி. சாஸ்திரங்களுடைய கூற்றுகள்படி பார்த்தோம்னா, அந்த மார்கழி மாதம் வந்து எப்படின்னா தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம். நம்மளுடைய பூலோக கணக்குப்படி நம்முடைய மனித கணக்கின்படி ஒவ்வொரு நாள்லையும் சூரிய உதயத்திற்கு முந்தையதாக இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பகவானை வழிபட வேண்டிய நேரம், பகவானை வழிபட வேண்டிய நேரம். இப்போ அப்படிப்பட்டது பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு ஒரு மாத காலம் நினைக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல என்ன விசேஷம், ஏன் பகவானை நம்ம அதிகாலையில் இருந்து வழிபடணும் அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்துல நம்ம பகவானை வழிபடுறது 1000 மடங்கு அதிக பலன் தரக்கூடியது. சாதாரண நாட்கள் நம்ம பகவானை வழிபடுறதுக்கும் 1000 மடங்கு பகவானை வழிபடுறதுக்கான பலனை இந்த மார்கழி மாதம் கொடுக்கக்கூடியது. பகவானை வணங்கணும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவும் இந்த மாதத்துல பலன் தரக்கூடியது. பகவானை வணங்கணும், பகவான் நாமத்தை சொல்லணும், அதிகாலையில எழுந்திருந்து பகவானை வழிபடணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு செயலுக்குமே பலன் தரக்கூடியது இந்த மார்கழி. ஸோ அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தோட முக்கியத்துவம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பகவான் நாமத்தை முக்கியமாக சொல்றோம். சிதன மகாபிரபு சொல்லும் போது என்ன சொல்றார், நாம் தான் மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி. பகவானுடைய நாமத்துல எல்லா விதமான சர்வசக்திகளும் இருக்கு. ஆனா அது சொல்றதுக்கு எந்த விதமான நிமதேஷ்மன் ஸ்மரணே நம காலம், அதாவது நியமித ஸ்மரணே நா காலம், எந்த விதமான நியமங்கள் இல்லை ஸ்மரணம். பகவானுடைய நாமத்தை நினைக்கிறதுக்கு சொல்றதுக்கு கால நேரங்கள் கிடையாது. ஆனா என்ன துரதிருஷ்டம் அப்படின்னா, அந்த பகவான் நாமத்துல நமக்கு சுவையில்லாம இருக்கு. நான் அனுதாக அப்படின்னு சொல்றேன், நான் அனுதாக அப்படின்னா எனக்கு அதுல சுவையில்லாம இருக்கு. இதுக்காக சேதன மகாபுரு சொல்றாரு அப்படின்னா, பகவான் நாமத்துல எல்லாருக்கும் எல்லாம் எப்படியா சொல்லணும்ன்ற கொஞ்சம் பிரியம் இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல பகவான் நாமத்துல வந்து நான் சொல்றதுக்கான சுவை இல்லாம இருக்கு நிறைய பேர் இல்லையா. எல்லாரும் நம்ம கேள்விப்படுறோம், சரி பகவான் நாமம் சொன்னா நல்லது, எல்லாரும் சொல்லியிருக்காங்க பகவான் நாமம் வந்து ரொம்ப முக்கியமானது, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆனா அந்த பகவான் நாமத்துல சுவை வளர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி. எப்படி பகவான் நாமத்திற்கு சுவை ஏற்படும், எப்படி வந்து நம்ம பகவான் நாமத்துல சுவை ஏற்படுத்திக்கிறது, எல்லாமே பகவான் நாமத்துல இருக்கு. நிஜ சொர்க்க சக்தி பகவானுடைய சக்திகள் எல்லாத்தையும் அதில் வச்சிருக்கிறார். நம்ம கேள்விப்படுறோம், நம்ம சாஸ்திரங்களும் இதை படிக்கிறோம். பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனா இந்த பகவான் நாமத்தை எப்படி நம்ம சுவை வளர்க்கிறது, அதற்கான வழிமுறை இந்த மார்கழி மாதத்துல இருக்கு. பகவான் நாமத்துல சுவை வளர்க்கிறதுக்கான முறை இந்த மார்கழி மாதம்.
இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் தேவி மிக முக்கியமான வழிமுறை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கியமா வந்து ஒரு அஞ்சு விஷயம் நம்ம மார்கழி மாதத்துல நம்ம முக்கியமா பார்ப்போம். முதலாவது வந்து என்ன அப்படின்னா, பகவான் நாமத்தை அதிகாலையில சொல்லக்கூடிய விரதம். மார்கழியில என்ன நம்ம விரதம் இருக்கணும், அதிகாலையில எழுந்து பகவான் நாமத்தை சொல்றோம். அதிகாலையில இருந்து பகவான் நாமத்து சொல்ற, அதுலயும் முக்கியமா என்னன்னா அதிகாலை எழுந்து நீராடி பகவான் நாமத்து சொல்ற. இது முக்கியமானதா மார்கழியில விசேஷமா கருதப்படும். அதன் பிறகு நம்ம எளிமையான உணவு, எளிமையான உணவு பகவானுக்கு நிவேதனம் செய்து சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் பிரசாதம். இப்ப நாமம் பிரசாதம் இதுதான் விரதம். மார்கழியில முக்கியமான விரதம் என்ன, அதிகாலையில எழுந்து நீராடி பகவான் நாமத்தை சொல்லி அதன் பிறகு பகவானுக்கு நிவேதனம் செய்து பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது. இந்த மூன்று தான் வந்து மார்கழியில முக்கியமான விரதம். காலையில அதிகாலையில இருந்து நீராடுறது, பகவான் நாமத்தை சொல்றது, அப்புறம் பிரசாதம் ஏற்றுக்கொள்வது. அதனால இந்த மார்கு மாசம் ஒரு பக்தரானவர் என்ன செய்வார், அதிகாலையில இருந்து பிரம்ம முகூர்த்தம். அதிகாலைனா எத்தனை மணி, ஒவ்வொருவருக்கும் அதிகாலை வித்தியாசப்படும். அப்படி கிடையாது, ஸ்கூல் டைம் மாதிரி கிடையாது. ஒருத்தவங்க ஸ்கூல் 8 மணிக்கு, ஒருத்தவங்க ஸ்கூல் 9 மணிக்கு, ஒருத்தவங்க ஸ்கூல் 6, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் மார்கழி மாதத்துல அதிகாலை நேரம் காலை 5 மணிக்கு முன்பாக தயாராது, கிடையாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அதிகாலையில எழுந்து பகவான் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த மார்கழி மாதத்துல எல்லாரும் எடுத்துக்கணும் தான் ஆண்டாள் தேவி திருப்பாவில வந்து வலியுறுத்துறாங்க. நாற்காலே நீராடி, நாற்காலே நீராடின்னு என்ன அர்த்தம், அதிகாலையில எழுந்துட்டு பகவான் நாம சீக்கிரமா எழுந்துட்டு குளிக்கணும். அப்புறம் பகவான் நாமத்தை சொல்லணும், எளிமையான உணவுகளை ஏற்றுக்கொள்ளணும், ஆடம்பரமான உணவுகளை விட்டு இதெல்லாம் வந்து நம்ம மனசை வந்து திசை திருப்பக்கூடிய உணவுகள் அந்த விலகி எளிமையான உணவு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி ஏற்றுக்கணும். பகவான் நாமம் பிரசாதம் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது. அதிகாலை குளியல், பகவானுடைய நாமம், பிரசாதம், இது வந்து மார்கழியில முக்கியமானது. அதன் பிறகு ஆண்டாளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருப்பாவையுடைய பாத்திரங்களை நம்ம நல்ல படித்து நம்ம கற்று உணர வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பக்தி பயிற்சி செய்யறனால கர்வம் கொள்ளக்கூடாது. நம்ம காலையில எந்திரிக்கிறோம், பகவான் நாமத்தை சொல்றோம், அதனால நமக்கு கர்வம் ஏற்பட்டக்கூடாது. மற்றவங்க யாரும் இப்ப அதிகாலையில் எழுந்திருக்காம யாரும் வீட்டுல இருக்கிறாங்க, அல்லது வந்து பகவான் நாம சொல்லாம இருக்கிறாங்க, இப்ப அவங்கள பார்த்து நம்ம வந்து ஏளனம் செய்யக்கூடாது. நம்ம எழுந்திருக்கிறோம், மற்றவங்க பிராக்டிஸ் பண்றதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏளனம் செய்யக்கூடாது. நம்ம கர்வப்படக்கூடாது, நம்ம பக்தியினால நம்ம கர்வப்படக்கூடாது. எப்ப நம்ம வந்து பக்தியில கர்வப்பட ஆரம்பிக்குமோ அப்பயே நம்ம பக்தியில இருந்து இல்லை. அதனால நிறைய பேர் வந்து பக்தியில விரதம் இருக்கக்கூடிய பக்தர் என்ன செய்வாங்க, கர்வம் அடைஞ்சிருவாங்க. நான் வந்து பகவான் பக்தியில இருக்கேன், நான் 16 சுற்றுக்கள் ஜபம் பண்றேன், நான் வந்து இந்த மாதிரி அதிகாலையில இருந்திருக்கிறேன், நான் வந்து எதையுமே சாப்பிட்றது கிடையாது, நான் வந்து பிரசாதம் மட்டும்தான் சாப்பிட்றேன், அந்த விஷயத்துல ஒருத்தர் கர்வம் அடையக்கூடாது. இது ஆண்டாள் தேவி வலியுறுத்துதான். அதனால ஒருத்தர் விரதம் இருக்கணும், உறுதி இருக்கணும், ஆனா கர்வம் இருக்கக்கூடாது, கர்வத்தை விடணும் சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றாங்க ஆண்டாள் தேவி, சேவை செய்யணும், பகவானுக்கு பக்தி சேவை செய்யணும். இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. விரதத்துல 3, அப்புறம் கர்வத்துல 1, அப்புறம் சேவையில 1, மொத்தம் 5 விஷயங்கள் ஆண்டாள் தேவி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதனால மிக முக்கியமா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த மார்கழி மாசத்தை எப்படி பயன்படுத்த போறோம், பக்திக்கு இதை எப்படி நம்ம சாதகமாக்க போறோம், அதுதான் முக்கியமானது. ஆண்டாள் தேவி தன்னுடைய பக்தியினை பகவானுக்கு அர்ப்பணிச்சு தன்னுடைய எல்லா தோழியரையும் பகவானுடைய பக்தியில ஈடுபடுத்தி தானும் பக்திக்கு ஒரு சான்றாக விளங்கும். அதனால பொதுவா இந்த மாசத்தை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா நமக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் இருக்கு முடிவெடுக்கிறது, என்ன வியாழக்கிழமை தான் மாசம்,
இந்த மூன்று நாள் நம்ம எப்படி வந்து நம்ம மார்கழிய நல்ல சிறந்த முறையில பக்திக்கு நம்ம சாதகம் ஆக்க போறோம் அப்படின்றத முடிவு. முக்கியமா நம்ம எப்படி பின்பற்ற போறோம், இப்ப நம்ம குடும்ப அங்கத்தினர்களை எப்படி பக்திக்கு கொண்டு வர போறோம், இது ரெண்டு முக்கியமான. நம்ம பின்பற்றுறது மட்டும் இல்லாம நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை, வீட்டில் இருக்கக்கூடியவங்களை, அவங்களுக்கு எப்படி இந்த பக்தியை கொடுக்கறது, அந்த மாதிரி முயற்சி, எளிமையான எளிமையான முயற்சி. அட்லீஸ்ட் இந்த ஒரு மாதமாவது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கூடிய அனுசரித்து நம்ம பக்தியை பின்பற்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடையும் சேர்ந்து அனுசரித்து நம்ம பக்தியை பின்பற்றோம். ஸோ எப்படி ஆண்டாள் தேவி எல்லா தோழியர்களும் அழைத்து பகவான் இடத்தில் பக்தியை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி செஞ்சாங்களோ, அதே மாதிரி நம்ம இந்த மார்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பக்தியில ஈடுபடுத்துறதுக்கான ஒரு சின்ன வழிமுறையை நம்ம மேற்கொள்வோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு சாதகமா இருக்கும். அதெல்லாம் அவங்க பின்பற்றுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது முதலாவது. இரண்டாவது, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்முடைய பக்தியில நம்ம தினசரி அதிகாலையில நம்ம எத்தனை சுற்றுக்கள் ஜபம் செய்யணுமோ அந்த ஜபத்தை அதிகாலை நேரத்தில் சொல்றதுக்கு முயற்சிக்கணும். பொதுவாக நம்ம எல்லா நாட்கள்லையும் பகவான் நாம வந்து 16 சுற்றுக்கள் ஜெபம் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஜெபம் பண்ணுறோம். நிறைய வித்தியாசமாக பலதரப்பட்ட நேரங்களில், காலையில், ஈவினிங்கில், இரவு நேரங்களில், அந்த மாதிரி. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பக்தர் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி சீக்கிரமாக எழுந்து ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி, அதே மாதிரி மற்ற குடும்ப அங்கத்தினர்களையும் பகவான் நாமத்தை சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவிகரமா ஏதாவது நம்ம செய்யறதுக்கு முயற்சி, அவங்களையும் பகவான் நாமத்தை காலையில சொல்றதுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி நம்ம ஆண்டாள் தேவி நம்ம தோழியர்கள் கொடுத்த மாதிரி நம்ம இந்த பக்திய நம்ம குடும்ப அங்கத்தினர்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்து ஆரம்பத்துல நம்ம முயற்சி செய்யணும். அதுபோக எளிமையான உணவுன்றது ரொம்ப ரொம்ப ஆண்டாள் தேவி முக்கியமா சொல்றாங்க. எளிமையான உணவுன்றது என்ன அப்படின்னா, பகவானுக்கு நிவேதனம் செய்து உண்ணக்கூடிய விஷாலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான. பொதுவா நம்ம வந்து நம்முடைய நார்மல் டேஸ்ல நம்முடைய சாதாரண நாட்கள்ல பிரசாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் இந்த மார்கழியில ஆண்டாள் தேவியோட கருணையை பெறதுக்காக, பகவானுடைய கருணையை பெறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய உணவு முறையை பகவானுக்கு நிவேதனம் செய்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். பிரசாதமா சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுபோக நான்காவது விஷயம், ஆண்டாள் தேவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, கர்வத்திலிருந்து விடுபடும். பொதுவாக வந்து பக்தியில வரும்போது நமக்கு இயற்கையாகவே கர்வம் அதிகமா வர ஆரம்பிச்சு, ஏன்னா நம்ம ஒரு சின்ன விரதம் இருக்கும் இல்லையா. பொதுவாக விரதம் இருந்தாலே எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கோபமும் வரும் இல்லையா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ விரதமே இருக்க வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் விரதம் இருக்கோம், கொஞ்சம் பசி இருக்கும், நம்ம கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அப்புறம் நம்ம வந்து நல்ல தூய்மையாக இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கர்வம் வரும். நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்கோம், ஒழுக்கமாக இருக்கோம், சுத்தமாக இருக்கோம், மற்றவங்க அப்படி இல்லை, அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நமக்கு கொஞ்சம் கர்வம் வரும். ஸோ இதுலேருந்து ஒருத்தர் விலகி, ஒரு பக்தர் அப்ப என்ன செய்யணும், சிதன மாப்பிரு சொன்ன மாதிரி பணிவை கடைபிடிக்க வேண்டும். பக்தியில ஒருத்தவர் வந்து என்ன சீரியஸாக நல்ல பக்குவமடைய அவற்றை என்ன இருக்கணும், பணிவு நல்ல வளர். பக்தியோட சேர்ந்து பணிவும் வளர். ஒருத்தர் பக்தியோட சேர்ந்து பணிவும் வளரவில்லை என்றால் அப்ப பக்தியில ஏதோ அவர் வந்து சரியா பின்பற்றவில்லை அப்படின்றார். பக்தியை சரியாக கடைபிடிக்கவில்லை. அதனால நாலாவது விஷயம், இந்த கர்ப்பம் வந்து ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஜபம் பண்ணுறோம், நல்ல பக்தி விதிமுறையை கடைபிடிக்கணுன்றதுக்காக நம்ம கர்வப்பட்டு விடக்கூடாது. நம்ம கர்வப்பட்டோம்னா விரதத்தோட பலன் நம்ம அடைய முடியும். அதனால ஆண்டாள் தேவி சொன்னாங்க, கர்வப்பட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் தேவி என்ன சொல்கிறாங்க, நமக்கு முக்கியமாக இந்த கர்வப்படுறதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிறோம். நம்ம என்னெல்லாம் விஷயங்கள்லாம் கர்வப்படுறதுக்கு நமக்கு காரணமா இருக்கோ
நமக்கு ஈஸியா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இதெல்லாம் வந்து நம்ம வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும், எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் விளைக்கும். இது நான்காவது. ஐந்தாவது வந்து என்னன்னா, பகவானுக்கு பக்தி சேவை செய்ய, பகவானுக்கு பக்தி சேவை செய்ய. இது ஐந்தாவது செய்யும். அதனால ஆண்டாளுடைய பாசுரங்களை நம்ம நல்லா அறிந்து படித்து புரிந்து கொள்ள வேண்டிய அந்த முக்கியமானதுல வந்து என்னன்னா, பகவானுடைய பக்தி சேவை செய்ய. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றபோல், அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பக்தி சேவையை கடைபிடிக்கும். நிறைய பக்தி சேவை இருக்கு. முதலாவது பக்தி சேவை நம்ம பகவான் நாமத்தை சொல்றோம் இல்லையா, அது நம்ம விரதத்துல வந்துருக்கோம். முதலாவது பக்தி சேவை நாக்கிலிருந்து தொடங்கக்கூடிய சேவை, பகவான் நாமம் சொல்றது பகவானுடைய பிரசாதம். அதுபோக பக்தி சேவை என்ன அப்படின்னா, பகவானை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து கொடுப்பது. அது இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப விசேஷமான, அதனாலதான் வந்து மார்கழி மாசத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பகவத்கீதையை உபதேசம் செய்திருக்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதாகி, அதனால இந்த பகவத்கீதையோட கருத்துக்களை மற்றவங்களுக்கு எடுத்துக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் தேவியுடைய கருணையை பெறுவதற்கு அவங்கள் வழிகாட்டின மாதிரி நம்ம பக்திய மற்றவங்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய விதங்களை நம்ம முயற்சிக்கணும். எந்தெந்த முறைகளை நம்ம பக்தியை மற்றவங்களுக்கு வழங்க முடியும், எப்படி ஒருத்தவரை பகவான் நாமத்தை சொல்றதுக்கு நம்ம முயற்சி செய்ய முடியும், எப்படி ஒருத்தவருக்கு பகவத்கீதையை நம்ம வழங்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பின்பற்ற இந்த பக்தியை, நம்மை கடைபிடிக்கக்கூடிய இந்த பக்தியை, நமக்கு கிடைத்த இந்த ஒரு பக்தியை மற்றவங்களுக்கு வழங்குறதுக்கு ஒருத்தவர் முயற்சி செஞ்சார்னா, அப்போ அவருடைய பக்தியினால பகவான் சந்தோஷம் அடைகிறார், பகவான் திருப்தி அடைகிறார். இதனால ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டாள் தேவி சொல்றாங்க, நீங்காத செல்வம் கிடைக்கும் அப்படின்னு. நீங்காத செல்வம் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பக்தி நிலைத்து இருக்கும், நிலைத்து இருக்கக்கூடிய பக்தி கிடைக்கும். பக்தி எப்படின்னா, ஒரு பக்தருக்கு வந்து உறுதியான முறையில நிலைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிட்டும் அப்படின்னா, பகவான் மற்றும் பக்தருடைய கருணையினால கிடைக்கும். எல்லாருக்கும் பக்தி கிடைக்கும், அந்த கிடைத்த பக்தியை தக்க வைத்துக் கொள்வது, அதுபோக அதை நல்ல உறுதிப்படுத்தி தக்க வைத்து நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை வழங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானுடைய கருணையோட சேர்ந்து பக்தர்களுடைய கருணை. அதனால மார்கழியில என்ன விசேஷம் அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்களுக்கு நல்ல பக்தி எடுத்து கொடுத்தாருனா, அவர் பகவானுக்கு பிரியமானவர் ஆகிறதோட சேர்ந்து ஆண்டாள் தேவிக்கு ஒருத்தர் பிரியமானவர் ஆகும். இப்ப ஆண்டாள் தேவி இந்த பாசுரங்கள் மூலமாக அவர் பக்தியை கடைபிடிக்கும் போது மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, அவங்க தான் மட்டும் ஃபாலோ பண்ணணும். அவங்க எந்திரிச்சு தினசரி காலையில அதிகால நீராடி எமனில நீராடி பகவானை பிரார்த்தனை செய்யறதுக்காக மட்டும் தனிப்பட்ட முறையில போகல. என்ன செய்யறாங்க, தன்னுடைய தூரியர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க நீங்க வாங்க, நீ சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க கட்டி எழுப்புறாங்க, நீங்க வாங்க, எல்லாரும் போறாங்க பகவான வரங்கிறதுக்கு, ஏன் நீங்க வரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுல போய் எல்லாரையும் எழுப்புறாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டும், நமக்கு அது வாய்ப்பு இல்லை, கஷ்டம் சூழ்நிலைகள் அந்த மாதிரி இல்லை. எல்லார் வீட்டுல போய் எழுப்பினோம்னா அப்ப நமக்கு பிரச்சனைகள் சந்திக்கும். நம்ம வீட்டுல முதல்ல நம்ம வந்து தயாராகும், யாரெல்லாம் நம்ம வீட்டுல வந்து அனுகூலமா இருக்காங்களோ, அதுவும் அனுகூலமா இருக்கணும், அது வேற இருக்கு இல்லையா. எல்லாரையும் இப்ப நம்ம பக்திக்கு கீழே கொண்டு வர முடிய அனுகூலமாக இருக்கக்கூடிய நம்ம குடும்ப அங்கத்தினர்களை நம்ம வந்து நல்ல அந்த பக்திக்கு வர மாதிரி நம்ம இந்த மார்கழி மாசத்தை வேணும். அது போக நம்ம வந்து பக்தியை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்க கொடுக்கறதுக்கான வழிமுறை வந்து எப்படின்னா, எந்த பகவத்கீதை நூலை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், பகவத்கீதை புத்தகத்தை. சில பிரபுபார் அந்த பகவத்கீதையில எளிமையான முறையில நமக்கு வாழ்க்கையில பக்தியை கடைபிடிப்பதற்கான நெறிமுறைகளை கொடுத்திருக்கிற எளிமையான முறையில் ஒரு பகவத்கீதையை படிச்சா கண்டிப்பா வந்து பகவான் மேல பக்தி ஏற்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு வரும். இதுதான் இந்த பிரபுபாவுடைய பகவத்கீதை உண்மீது நூலோட தனி சிறப்பு. பகவத்கீதைக்கு நிறைய உரைகள் இருக்கு, நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, ஆனா சில பிரபுபாடைய இந்த பகவத்கீதை உண்மையிறிவு நூலுடைய தனிச்சிறப்பு என்னன்னா, இந்த பகவத்கீதையை படித்து நிறைய பேர் பக்தர்களாயிருக்காங்க இல்லையா. பகவத்கீதை படித்தா நம்ம வந்து பக்திக்கு வந்திருக்கோம்,
இந்த பகவத்கீதை கிளாஸ் மூலமா தான் நமக்கு பக்தி கிடைச்சிருக்கு. இந்த பகவத்கீதையை கேட்கிற மூலமா தான் நல்ல பக்தியில நம்ம ஸ்திரமா இருக்கு. எல்லாரும் பகவானாம சொல்லலாம், ஆனா பகவானாம சொல்லக்கூடிய எல்லாரும் பகவான் மீது நல்ல பற்றுதலை வளர்த்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடியது பிரபுபாதாவுடைய இந்த பகவத்கீதையுடைய பொருளுரைகள். சில பிரபுபாதா பகவத்கீதையில ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு மட்டும் கொடுக்கல, பொருளுரைன்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அதுல பிரபுபாதா நம்ம எப்படி நம்முடைய பக்தி பாதையில நல்ல பயிற்சி செய்யறது அப்படின்றத கொடுத்திருக்கிறார். பக்தி பாதையில எப்படி நம்ம வந்து சரியான முறையில பயிற்சி பண்றது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால ஒருத்தர் எந்த பகவத்கீதையை மற்றவர்களுக்கு வழங்கும் போது என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்குது? ஃபர்ஸ்ட் பலன் வந்து என்னன்னா, மற்றவங்களுக்கு அந்த பகவத்கீதை கொடுக்கறதுக்கான அந்த பக்தி சேவையை செய்வதற்கான பலன் கிடைக்கும், பகவானுடைய கருணை கிடைக்கும். இது போக இரண்டாவது அவருடைய பக்தி உத்தரவாதப்படப்படுது. பகவானுடைய விசேஷமான திருவர்களுக்கு அவர் பாத்திரமாகிறார். அதனால இந்த அஞ்சும் மார்கழி மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் மார்கழி எப்படி பயன்படுத்தணும், ஃபர்ஸ்ட் விரதம் இருக்கணும், இரண்டாவது விரதத்தினால கர்ப்பம் அடையக்கூடாது. விரதத்துல மூன்று முறை இருக்கு, அதிகாலை எழுந்து நீராடுறது, பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறது, அது போக பகவானுக்கு நிவேதனம் பண்ண உணவுகளை ஏற்றுக்கொள்வது. இது மூன்று விரதத்துல முக்கியமான நான்காவது அந்த விரதத்தினால ஒருத்தர் கர்வம் அடையக்கூடாது, பணிவே வளர்த்துக்கும். ஐந்தாவது ஒருத்தர் பக்தி சேவை செய்யறதுக்கு முயற்சி, எளிமையான பக்தி சேவை, பகவானை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது, பகவத்கீதையை மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி முறையில நம்ம வந்து மார்கழியை அனுசரித்தோம் என்றால், மார்கழி மாதத்தை அனுசரித்தோம் என்றால் நமக்கு நல்ல மார்களுடைய முழு பலனை வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். ஏன்னா என்னுடைய வேண்டுகோள் எல்லா பக்தர்களும் இந்த மார்கழி மாதத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நல்லா நம்ம வந்து பக்தியில நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக, பகவான் நாமத்தை நல்ல சுவை ஏற்படுவதற்காக ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இந்த மார்கழி மாதம் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கோம். முக்கியமா ஆண்டாள் தேவி அவங்க அவதரித்த திருத்தலத்துக்கு பக்கத்துல இருக்கும். என்ன தமிழகம் வந்து ஆண்டாள் தேவிக்கு கடமைப்பட்டது இல்லையா? நமக்கு உரிய மொழியில தாய்மொழியில தமிழ்ல ஆண்டாள் தேவி திருப்பாவை கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அதனால அவங்க சொன்ன அறிவுரைகள்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகவானுடைய இந்த நாமத்தை பாடி, பகவானுடைய நாமத்தை பாடி அதுல நல்லா வந்து ஒருத்தர் சுவை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி மாதம் ரொம்ப 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 முக்கியமானது. அதனால எப்படி ஆண்டாள் தேவி பகவானை நல்ல ஆழ்ந்த பக்தியில வழிபட்டாங்களோ அதே பக்திக்கான அந்த நல்ல ஒரு ஆழ்ந்த தன்மை ஒவ்வொரு பக்தருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆண்டாள் தேவி சொல்லி முடிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மார்கழி மாதத்தை ஆண்டாள் தேவி சொன்ன முறையில அதிகாலையில இருந்து விரதங்கள்லாம் ஃபாலோ பண்ணி முக்கியமா பகவான் நாமத்தை சொல்லி கர்வத்திலிருந்து விடுபட்டு பக்தி சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பகவானை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதுதான் 30வது பாசுரத்துல ஆண்டாள் தேவி சொல்லி முடிக்கிறாங்க. அதனால இதுதான் வந்து மார்கழி மாசம். அதனால பக்தர்கள் வந்து ஒருத்தவங்க புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்கழி மாசத்துடைய பெருமை ஆயிரம் மடங்கு உயர்ந்தது, சாதாரணமே கிடையாது, ஆயிரம் மடங்கு உயர்ந்தது. ரொம்ப எளிமையா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணா போதும், கிருஷ்ணர் அதுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யணும். நம்ம என்ன செய்யணும், ஆசைப்படும். நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு ஆசைப்படும் பகவான்கிட்ட நம்ம வேண்டும். எந்த மார்கழிய நான் நல்ல முறையில சிறந்த முறையில பின்பற்றுவதற்கு எனக்கு தேவையான ஒரு பக்குவத்தை கொடுங்கன்னு பகவான்கிட்ட வேணா போதும் பகவான் கொடுத்து. அதுபோக கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். எப்படி தாமோதர மாசத்துல நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா, அந்த யசோதி தேவியோட முயற்சி பகவானுடைய கருணை. அதுபோல நம்ம மார்கழியை பின்பற்றுறதுக்கு நம்மளுடைய முயற்சி வேணும். என்ன சரி அதிகாலையில கொஞ்சம் எந்திரிக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் குளிரா இருக்கும், கொஞ்சம் பனியா இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கணும், ஆண்டாள் தேவி நினைக்கணும். ஆஹா, ஆண்டாள் தேவி சொல்லியிருக்காங்க காலை எந்திரிக்கணும், அதனால எந்திரிச்சு அப்புறம் காலை எந்திரிச்சு சீக்கிரம் உடனே நீராடி நம்ம வந்து பகவான் நாமத்தை சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி ஒருத்தவர் வந்து நல்லா வந்து முயற்சி பண்ணான்னா
கண்டிப்பா அவருக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அப்புறம் அதிகால கரெக்டா நிறைய பேர் வந்து பக்தி இல்லாதவங்களே காலையில எந்திரிச்சிடறாங்க இல்லையா, கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிடும். பக்தியில பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தொழில இருக்கவங்களே காலையில அதிகாலையில எந்திரிச்சு, என்ன ஆனாலும் மழை வெயில் குளிர் எது இருந்தாலும் காலையில அவங்களுக்கு முடிப்போம். எப்படி முடிப்பு வருது? பிசினஸ்ல இருக்க அட்டாச்மெண்ட், நல்லா வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்றது அட்டாச்மெண்ட்ல அவங்களுக்கு வருது. அது மாதிரி ஒருத்தர் பக்தியில அட்டாச்மெண்ட் வைக்கும், அது மாதிரி ஒருத்தர் பக்தியில தங்களுடைய பற்றுதல வராது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வந்து நம்ம பற்றுதல் அதிகமா இருந்தா அதை அடையிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அதை செய்யறோம் இல்லையா. ஒருத்தர் எவ்வளவோ கஷ்டப்படுற வெயில் மலையில எல்லாத்துலயும், ஆனா அவருடைய இலக்கு ஒன்று வச்சிருப்பாரு, அடையணுன்றதுக்காக அவர் இந்த சிரமத்தைப்படுறாரு இல்லையா. அதே மாதிரி ஒருத்தர் பக்தியில நம்ம நல்லா சிரமம் ஆகிறதுக்கு நல்லா முன்னேற்றம் அடைவதற்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கணும். தாமர மாசம் மாதிரி மாசம் இதெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். இப்படி பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து நல்ல பக்தியில ஹரே கிருஷ்ண ஜெய் ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஸ்ரீ பிரபுபாத கீ ஹரே கிருஷ்ண ரஞ்சோமணி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா.